வணக்கம். இன்னைக்கு ஜூன் 15 நண்பன் மணிவண்ணனுடைய நினைவு நாள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் 365 நாளும் எனக்கு என் தலைவனோட நினைவு நாள் தான். ஏன்னா மணிவன் இல்லாட்டி இந்த சத்யராஜ் இல்லை. இந்த சத்யராஜ் பாணின்னு சொல்றாங்க பாருங்க, அதுவே மணிவண்ணனுடைய பாணி தான். நான் மட்டும் இல்லை, தமிழ் சினிமாவே அவர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் இப்போ மாஸ்டர் படத்தில் தம்பி விஜய் ஒரு சீனில் பெரிய அமெரிப்பட அம்மாவாசை நினைப்பேன் அப்படிம்பாரு. அதே மாதிரி ரிலீஸ் ஆக போகிற ஜெகமே தந்திரம் படத்தில் தம்பி தனுஷ் சோழர் பரம்பரையில் ஒரு லண்டன் தாதா அப்படிம்பாரு. இப்படி அவங்க எல்லாரும் இன்னும் என் நண்பனை என் தலைவனை நினைவில் வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்காக அவருடைய சார்பில் தம்பி விஜய்க்கும் லோகேஷ் கனகராஜுக்கும் கார்த்திக் சுப்ராஜுக்கும் தனுஷுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அந்த சோழர் பரம்பரையில் லண்டன் தாதான்னு சொல்லல ஃப்ளாஷ்பேக்கில் ஞாபகம் வந்துருச்சு. என்னப்பா மணின்னு சொல்கிற அப்புறம் மணிதானே உங்கள் பேர், கால் முட்டுதுங்களா? மேலே வந்தாருன்னா முட்டந்தான் செய்ய, அங்கே அத்தனை இடம் இருக்கிறது தள்ளி நிற்கினா இல்லை. நாகராஜ சோழன் சோழர் பரம்பரையில் ஒரு எம்எல்ஏ அப்படிங்கிற சீனை தான் ஞாபகம் வந்து மறுபடியும் வில்லனாக நடிக்கிறான்னு ஆசை வந்துருச்சுங்க. என்ன அப்படி அமைதிப்படை அம்மாவாசை மாதிரி ஒரு வில்லன் கேரக்டர் எனக்கு கொடுக்கறது, எனக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கறதுக்கு என் நண்ப மணிவண்ணன் வேணுமே. தலைவா, இவ்வளோ சீக்கிரம் நீ போயிருக்கூடாது தலைவா. தலைவா, ஹேட்ஸ் ஆஃப் தலைவா.